அனைவருக்கும் வணக்கம். ஒருமுறை குரு பிரகஸ்பதி இந்திரன் மீது கோபம் கொண்டார். இதை அனுகூலமாக எடுத்துக்கொண்ட அரக்கர்கள் தேவலோகத்தை தாக்கினர். அப்போது தனது ராஜ்யத்தை விட்டு ஓடிய இந்திரன் இந்த காரியத்திற்கு ஒரு தீர்வு காண படைக்கும் கடவுளான பிரம்மனை அணுகினார். அப்போது பிரம்மா இந்திரனிடம், உனக்கு உனது ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு முனிவருக்கு பணிவிட செய்ய வேண்டும். அந்த முனிவர் உனது பணிவிடை மூலம் மனம் மகிழ்ந்து போனால் உனது ராஜ்யம் மீண்டும் கிடைக்கும் என கூறினார். பிரம்மாவின் அறிவுரையை கேட்ட இந்திரன் ஒரு முனிவருக்கு பணிவிட செய்ய துவங்கினார். அந்த முனிவரின் தாய் ஒரு அசுர இனத்தைச் சேர்ந்தவர். ஆகையால் அந்த முனிவர் அசுரர்களுடன் நெருக்கமாக இருந்து வந்தார். இதனை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு அந்த முனிவரை கொலை செய்தான். பொதுவாகவே முனிவர் அல்லது குருவை கொலை செய்வது பெரிய குற்றமாகும். அதனால் அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க மலரில் மறைந்திருந்து மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தான் இந்திரன். இந்திர தேவனின் வேண்டுதலை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு அவரை காப்பாற்றுவதாக கூறினார். மேலும் அந்த குற்றத்திலிருந்து இந்திரன் தனது சுமைகளை மரம், பூமி, நீர் மற்றும் பெண்ணுடன் வகுத்து கொள்ளுமாறு அறிவுரை வழங்கினார். அதன்படி சாபத்தின் நான்கில் ஒரு பங்கு மரத்திற்கு வரமாக அளிக்கப்பட்டது. அதாவது ஒரு மரம் வாடினாலும் மீண்டும் உயிர் பெறுவதாக அந்த வரம் அளிக்கப்பட்டது. நான்கில் இரண்டாம் பங்கு நீருக்கு அளிக்கப்பட்டது. இதன் நீர் மற்ற பொருட்களை சுத்தம் செய்ய புனிதமடைய உதவும் என வரமளிக்கப்பட்டது. நான்கில் மூன்றாம் பங்கு பூமிக்கு வரமாக அளிக்கப்பட்டது. இதில் பூமி நீரின்றி வறண்டு போனாலும் மீண்டும் தானாக புத்துயிர் பெறும் என்பது அந்த வரமாக இருந்தது. நான்காம் பங்கு பெண்களுக்கு மாதவிடாயாக அளிக்கப்பட்டது. இந்த வரத்தின் மூலம் பெண்கள் ஆண்களை விட மதிப்பு அதிகம் பெறுவார்கள் என அளிக்கப்பட்டது. நன்றி.